எல்லாருக்குமே நம்ம உடல் ஆரோக்கியம் தேவைப்படுதுங்களா, மனசு நிம்மதி தேவைப்படுதுங்களா, பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு தேவைப்படுதுங்களா, உறவுகள் கூட ஒரு இணக்கம் தேவைப்படுதுங்களா, எப்பயுமே நம்ம ஒரு இளைஞர்களோட கனெக்டாக இருக்கணுமா, இது எல்லாமே நமக்கு தேவைப்படுதில்ல. அப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய டாபிக் தானே இது, நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் தானே இது. ரேக்கியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேலான சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி தான் வேணும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையை விட நிச்சயமாக மினிமம் 10% அதிகமான வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும். இது பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், உறவு நிலையாக இருக்கட்டும், எது ஆனால் இருக்கட்டும். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிற விஷயம் ரேக்கின்ற சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ரேக்கின்றது கற்றுருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் எப்படி சொல்லித்தராங்கன்னா, டைரெக்டாக இதை யூஸ் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ரேக்கினா என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், நம்மளோட தன்மை எப்படி இருக்கும், ரேக்கியோட தன்மை எப்படிப்பட்டது அப்படின்றத வந்து நிறைய இடத்துல சொல்லித்தரதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. இல்லைனா சில சமயங்களில் சொல்லித்தரதுக்கு மறந்துடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல ரேக்கினா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். அதற்கப்புறமா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுப்போம், சரிங்களா? இப்போ ரேக்கி அப்படின்னா நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹீலிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீலிங் டெக்னிக் அப்படின்னா, ஹீலிங் அப்படின்ற வார்த்தை கருத்தம் குணப்படுத்துதல். குணப்படுத்துதல் எதெல்லாம் குணப்படுத்த முடியும், நம்ம நார்மலாக எதெல்லாம் குணப்படுத்த முடியும்னு பார்த்தா, உடம்புல ஆரோக்கியம் இல்லை, உடம்பு சரியில்லை, உடம்புல நோய் இருக்குது, இதை தான் குணப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, ரேக்கியால் அதை மட்டும் குணப்படுத்த முடியும்னு நினைக்காதீங்க. ரேக்கின்ற சப்ஜெக்டால் உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ண முடியும், மனசு ஆரோக்கியத்தை சரி பண்ண முடியும், பொருளாதாரத்தை நிலையை உயர்த்த முடியும். நம்ம கிட்ட இருக்க உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா, உறவுகள் கூட இணக்கம் இருக்கான்னு பார்த்தா அந்த உறவுகளுக்கு இணக்கமாக இருக்க மாட்டேங்குது. அப்போ அந்த உறவுகளோட இணக்கத்தை சரி பண்ண முடியும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எப்போன்னா, நெட்வொர்க் வித் நேச்சர். எப்பயுமே நம்ம இறை நிலையில் கலந்துருக்கிறது அந்த மாதிரி இருக்கோமான்னு பார்த்தா, இல்லை நம்ம மொபைலில் நெட்ஒர்க்கு செக் பண்ணுறோம், நம்ம நெட்ஒர்க்கோட நேச்சர் கூட நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்தா அது இருக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இந்த 5 சப்ஜெக்டையும் இந்த ரேக்கின்ற விஷயத்தால் குணப்படுத்த முடியும், சரிங்களா? இப்போ இதை எப்படின்றதை ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இது பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்ட, பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்னால எல்லா வித மனிதர்களும் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தது, ரேக்கின்ற சப்ஜெக்ட் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, இது ஹீலிங் டெக்னிக், இதை வேறு யாராவது யூஸ் பண்ணுவாங்க, அதாவது அக்குபஞ்சர் படித்தவங்க இல்லை வேறு ஹீலிங் கொடுக்குறவங்க, மருத்துவர்கள், இவங்க மட்டும்தான் கற்றுக்கணும், அது அவங்க மட்டும்தான் கற்றுக்கிட்டு அவங்க மட்டும்தான் நமக்கு சொல்லித்தரணும், இல்லை நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்ககிட்ட போனால் அவங்க நமக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாதுங்க. இது ஹீலிங் டெக்னிக்னா நம்ம வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருங்க, நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக கூட இருக்கலாம், இல்லை சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், சாதாரண ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கலாம், ஒரு கடை வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாருக்குமே நம்ம உடல் ஆரோக்கியம் தேவைப்படுதுங்களா, மனசு நிம்மதி தேவைப்படுதுங்களா, பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு தேவைப்படுதுங்களா, உறவுகள் கூட ஒரு இணக்கம் தேவைப்படுதுங்களா, எப்பயுமே நம்ம ஒரு இளைஞர்களோட கனெக்டாக இருக்கணுமா, இது எல்லாமே நமக்கு தேவைப்படுதில்ல. அப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய டாபிக் தானே இது, நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் தானே இது. நம்ம கற்றுக்காம எதுக்கு, நம்மளோட ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளோட மன நிம்மதிக்காகவும் மற்றவங்ககிட்ட போய் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கணும்? நம்ம எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க, எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, என் வீட்டில் பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒய்ஃப் சரியில்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை, பசங்க சரியில்லை, ஏன் பிரச்சனையை போய் வெளில சொல்லிகிட்டு இருக்கோம்? நம்ம பிரச்சனை யாராவது வெளில சொல்லுவோமாங்க? நம்ம பிரச்சனை வெளில சொல்லக்கூடாது. நம்ம பிரச்சனை வெளில சொல்லாமல் நம்மளே சரி பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ ஹீலிங்னால் நம்மளை மட்டும் சரி பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால், அது மட்டும் கிடையாது, நம்மளை சரி பண்ணிக்கவும் முடியும், ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். இந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா, நீங்களே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்க முடியும். எப்படி ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்க முடியும், இந்த 5 தவிர வாழ்க்கையில் வேறு என்ன தேவைன்னு சொல்லுங்களேன். எல்லாம் நீங்கள் எதை கேட்டாலும் இந்த 5க்குள்ளே வந்துடும், கரெக்டுங்களா? அப்போ இந்த 5 நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அருமையான டெக்னிக் தாங்க இந்த ரேக்கின்ற சப்ஜெக்ட். இந்த ரேக்கி அப்படின்ற இந்த யூனிவர்சல் லைஃப் கோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த அருமையான விஷயத்தை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, அதுக்கான ஆடியோ வீடியோ ஃபுல்லாகவே இருக்குது. 1.5 மணி நேரம் கோர்ஸ், லெவல் 1 கோர்ஸ்னு கூட அப்படியே ஃபுல்லாகவே சொல்லித்தராங்க. அதை சொல்லித்தரதை நம்ம கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, எல்லாமே புரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா,
ப்ராக்டிஸ் பண்ணுறது சரியாக கிடையாது. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்த நம்ம ஜஸ்ட் காதால் கேட்டுட்டு இல்லை ஒரே ஒரு நாள் இந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எனக்காகலாம் சரியாலாம் ஒர்க் ஆகலை இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நம்ம கரெக்டான மாஸ்டர்கிட்ட கரெக்டான குருக்கிட்ட போய் நம்ம அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஒரு விஷயமே கிடைக்கும். நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது நமக்குள்ளே வந்து சேரும். எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க இல்லை ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆன்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க டிவிடி சிடி ஆடியோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறாங்க, கொரியர் அனுப்பிடுறோம், நீங்கள் 5000 ரூபாய் கட்டுங்க கொரியர் அனுப்பிடுறோம்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம கொரியரில் சார்ஜ் பார்த்து வாங்குகிறோம், வாங்கி டிவிடியில் பார்க்குறோம் சிடியை பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்னு கேட்ட யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் அதை ப்ராப்பராக கற்றுக்காமல் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் அதை நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறோம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம சரியான முறையில் கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரேக்கியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேலான சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிக்க முடியும். சிம்பிள்ஸ் அப்படின்னா என்னன்றதை யோசிக்கிறீங்களா? சரி, இப்போ ஒரு வடிவம், இப்படி ஒரு வடிவம் வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு வடிவம். இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னு எழுதுறோம், இது ஒரு ஏ. இதை பார்த்தோன்னு நமக்கு ஏன்னு தெரியுது பார்த்தீங்களா? அந்த ப்ரொனன்சேஷன் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி, ஒரு வைப்ரேஷன் இருக்குது. சரி, இதே வடிவமாக தான் கற்றுக்கணுமா, ஒரு சிம்பிளாக தான் கற்றுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு ஆப்பிளை பாருங்கள். இப்போ கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ நீங்கள் APPLன்றத பார்த்தீங்களா, ஆப்பிள்ன்ற படத்தை ஒரு ஃபோட்டோ இதுவரை நீங்கள் இங்கே பார்த்து ஆப்பிளை பார்த்தீங்களா? நீங்கள் எப்பயுமே ஆப்பிளை தான் பார்த்துருப்போம். எப்பயுமே நம்ம மைண்டில் எது ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா எழுத்துக்களோ சவுண்டோ விட நமக்கு பிக்சர் தான் ஈஸியாக நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுது. சிம்பிள்ஸ் மூலயமா நமக்கு நிறைய விஷயங்கள் நடத்துறதுக்காகத்தான் அந்த உருவங்கள் கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த உருவங்களை ஒரு மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது, மனிதருக்கு உணர்த்தப்பட்டது. சரிங்களா? அந்த விஷயத்தை, இவ்வளோ அருமையான விஷயத்தை நம்ம எப்படி கற்றுக்கணுமோ முறையில் கற்றுக்கிட்டு, சரியான முறையில் கற்றுக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை எந்த லெவலுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயரும். நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது வந்து உங்களை பற்றி நீங்கள் மேபி 10% தான் உங்களுடைய தகுதியை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சிம்பிள்ஸ், இந்த எனர்ஜி யூஸ் பண்ண பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆக நீங்கள் இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி தான் வேணும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையை விட நிச்சயமாக மினிமம் 10% அதிகமான வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும். இது பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், உறவு நிலையாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், இந்த ஒரு கனெக்டிவிட்டி, அதான் நம்ம சொன்னோம்ல, உடல் ஆரோக்கியம், மனசு நிம்மதி, பொருளாதாரம், உறவுகள், இறைநிலையோட கனெக்டிவிட்டி, இந்த இறைநிலையோட கனெக்டிவிட்டி தாங்க இதை ஒன்றை பிடிச்சா மற்ற நாளும் கிடச்சிரும். இந்த ஒன்றை பிடிக்கிறதுக்கான அருமையான டூல் தான் இந்த ரேக்கி. இவ்வளோ அருமையான சப்ஜெக்டை, இவ்வளோ அழகான சப்ஜெக்டை, சிலபஸை நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசை வந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க பக்கத்தில் ரேக்கி மாஸ்டர்ஸ், ரேக்கி குருமார்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கற்றுக்கோங்க. சப்போஸ் அப்படி முடியல, தெரியல, யாருக்கிட்ட கற்றுக்கிட்டு எனக்கு தெரியலன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நானும் கிளாஸஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை சூப்பராக மாற்றிடுங்க. வாழ்க வளமுடன்.